சூழ்நிலையை ஸ்டாஃப் கௌரவ காப்பாளர் திரு கணேசன் அவர்களையும் நான் அன்போடு அழைக்கின்றேன். அதனைத் தொடர்ந்து பேரவையினுடைய கௌரவ தலைவர் அவர்களையும் பேரவையினுடைய செயலாளர் அவர்களையும் பேரவையினுடைய உபபொருளாளர் அவர்களையும் அதே போல இந்த நிகழ்வுக்கு கவுனியாவிலிருந்து வருகின்றது எங்களுக்கு பல்வேறு வகையில் உதவி செய்து கொண்டிருக்கிற மாதவன் அவர்களையும் நான் அன்போடு அழைக்கின்றேன். மன்னாரிலிருந்து எங்களோடு வருகிறந்திருக்கின்ற பாபு அவர்களையும் அதே போல அறநெறி பாடசாலைகள் சார்பாக வருகை தந்திருக்கின்ற ஆசிரியர்களில் ஒருவரையும் நான் அன்போடு அழைக்கின்றேன். அதே போல இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வர்களில் ஒருவரையும் இந்த மங்கள விளக்கை ஏற்றி வைப்பதற்காக நான் உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த மேடையில் உருவாக்கி அந்த கலைத்துறைக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய மாணவர் மாணவியுடைய ஆலயத்தினுடைய கௌரவ தலைவரும் முவல்லி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான கௌரவ ராதாகிருஷ்ணன் அவர்கள். பல நிகழ்வுகள் இன்று அவருக்கு இருந்தாலும் கூட அவர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு அம்மாவையும் ஐயாவையும் பார்க்க வேண்டும் என்பதற்காக எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கொடுத்ததற்காக எங்களுக்கு நாங்கள் அவர்களுக்கு நன்றிகளை கூறி அவர் இன்னும் இரண்டு நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்காக குடும்பத்துக்கு செல்ல வேண்டியிருப்பதால் அவருடைய கருத்துக்களையும் எங்களோடு பரிமாறிக்கொண்டு இந்த நிகழ்விலிருந்து அவர் விடைபெறுவார் என்று நான் நினைக்கின்றேன். மிக அன்போடு அவரை இந்த மேடை கலைக்கின்றேன். உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பரிமாறிக்கொள்வதற்காக இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்திய கலாசாரப் பேரவையினுடைய தலைவர் அவருடைய செயலாளர் பொறுப்பாளர் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வுடைய மிக முக்கியமான அம்சமாக இருக்கின்ற அபிராமி அம்மையாருடைய பாதம் தொட்டு அதே போல ஐயாவினுடைய பாதம் தொட்டு என்னுடைய பேச்சு ஆரம்பிக்கிறேன். ஆயுள் காப்பாளர்களே, கோவில் காப்பாளர்களே, அதே போல கோவில் செக்ரட்டரி அவர்களே, அமைச்சிருக்கின்ற அறநிலை பாடசாலையினுடைய அதிபர் ஆசிரியர்களே, அறநிலை பிள்ளைகளே, அதே போல அவருடைய பெற்றோர்களே, தாயவர்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இன்றைய நிகழ்வு இந்த அபிராமி அம்மையார் நம்ம கோவிலுக்கு விஜயம் செய்தது ஒரு முக்கிய நிகழ்வாகும். அதே போல அவள் மூலமாக இன்று பல்வேறு துன்பத்தின் மத்தியிலே வாழ்கின்ற இப்பகையிலே வாழ்கின்ற மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே அவர்கள் செய்கின்ற இந்த உதவி வந்து எங்களுக்கு காலத்தினுடைய காலத்தில் சாலச்சிறந்தது என்று சொல்லலாம். ஆகவே அந்த வகையில் எங்களுக்கு இந்த பொருட்கள் எல்லாம் நீங்கள் கொண்டு வந்து கொடுத்து அதோட உறுதுணிகள் கொடுத்து எங்களை கௌரவித்ததற்கு இந்த கோயிலுடைய சார்பாகவும் இந்த இந்து கலாச்சார பேரவையினுடைய சார்பாகவும் உங்களுடைய மாவட்ட மக்கள் சார்பாகவும் எங்களுடைய நன்றி மனத்தை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு சமுதாயம் வாழ வேண்டுமானால் அந்த சமுதாயத்தினுடைய அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். அது எல்லா நாட்டிலேயும் இருக்கின்ற ஒரு மனித உரிமை விஷயமாகும். ஆகவே ஆரம்பத்திலே அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய கல்வி அது இன்று அறநிலை மூலமாக கிடைக்க வேண்டும், பாடசாலையின் மூலமாக கிடைக்க வேண்டும், பல்கலைக்கழகம் மூலமாக கிடைக்க வேண்டும். அதே போல அவர்களுக்கு இருப்பிடம் கூடுதல் கட்டாயம் அவசியம், உடுதுணிகள் கட்டாயம் அவசியம், ஊனுரை உறுதுணி என்பார்கள். இது இந்த எல்லாம் இருந்தால் தான் ஒரு மனுஷனை பூரணப்படுத்த முடியும். அந்த வகையிலே இதை நீங்கள் இன்று ஓரளவு பூரணப்படுத்தி வருவதாக நான் அறிகின்றேன். திரு மாணவன் அவர்களை கண்டு பேசும் பொழுது சொன்னால் எங்கள் பகுதியிலே அதிகமாக ஊழல்களை தான் கட்டுப்படுத்திருக்கின்றார்கள். ஆகவே நீங்கள் எல்லாம் கொடுக்குறீங்க, உணவு பொருள் கொடுக்குறீங்க, உறுதுணி கொடுக்குறீங்க, வீடு கொடுக்குறீங்க, மனிதனுக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் கொடுப்பதற்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஆண்டவன் உங்களை படைத்திருக்கின்றான் அதான் நான் சொல்லுவேன்.
ஆண்டவர் எல்லா மூலமாகவும் வரமாட்டார் யாரோ ஒரு மூலமாக தான் வந்து இதுகளை செய்வார் ஆகவே உங்கள் மூலமாக அதை செய்வதற்கான சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது அதற்கு ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம் அதே போல இந்த பகுதியிலும் மிக வறுமையான வீடுகள் இல்லாத பல குடும்பங்கள் இன்றும் இருப்பது நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது இந்த காற்று மழையிலே கொட்டிலிகளிலே வாழ்கின்ற மக்கள் படுகின்ற இன்னல்கள் துயரங்கள் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் ஆகவே உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் நிச்சயமாக நூரடிய மாவட்டத்திற்கும் ஒரு கொட்டில்களை அமைப்பு வீடுகளை அமைப்பு கொடுப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தால் நிச்சயமாக அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு அறிந்திருக்கிறேன் தாழ்மையான வேண்டுகோளாக வருகின்றேன் ஆகவே இந்த நாட்டிலே இன்று எங்களுடைய நாடு நல்லா இருந்த நாடு நல்ல நாடு எல்லா வளமும் எல்லாம் இருந்தது ஆனால் இன்று நாங்கள் வளமற்ற வளம் இருக்கின்றதே வளமற்ற மனிதர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றோம் அது ஏன் எதைக்கென்றுதான் நாங்கள் இங்கே பேசி வியாக்கணம் பசைவதற்காக வரவில்லை அதே அது அரசியலாக போய்விடும் ஆகவே அரசியலாக விரும்பவில்லை ஒரு நல்ல விஷயத்தை நாங்கள் சொல்ல வேண்டும் என்று இன்று சிங்கப்பூரிலே ஒரு ஒரு ஜனாதிபதி வந்திருக்கின்றார் தர்மகரத்னன் ஒரு தமிழர் எல்லா தமிழரும் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் நிச்சயமாக தமிழனாக பிறந்த நாங்கள் பெருமைப்படக்கூடிய விஷயம்தான் சிங்கப்பூர்ல ஒரு தமிழர் ஜனாதிபதியாக வந்திருப்பது ஆனால் அதே போல இன்று இந்திய வம்சாவளி மக்களைச் சேர்ந்த சுனாக் அவர்கள் இங்கிலாந்துடைய பிரதமராக வந்திருக்கின்றார் அமெரிக்காவுடைய உப ஜனாதிபதியாக வந்திருக்கின்றார் சந்திரனையும் மீறி சூரியனுக்கு வீட்டலம் அனுப்புகிறது ஆகவே இந்தியாவுடைய பெருமை இன்று உலகளவிலே கொடுக்கப்படுகின்ற ஒரு பெருமையாக இருக்கின்றது ஆகவே அந்த அளவு இந்த பெருமை மிக்க இந்திய உபகண்டத்திலே பிறந்த நாங்கள் பெருமை மிக்கவர்களாக இருக்க வேண்டுமானால் இந்தியையும் சாந்தி சமாதானம் நில வேண்டுமானால் மதம் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் இடம் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் நாங்கள் மதத்தால் பிரிந்து இனத்தால் பிரிந்து இந்த அரசியலுக்காக இதையெல்லாம் செய்து போகிறதுல மக்கள் துன்பத்தை அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது ஆகவே அந்த சூழ்நிலை மாறி இனத்தால் மதத்தால் மொழியால் நாங்கள் எல்லோரும் ஒரு தாய் மக்கள் என்ற உணர்வோடு வாழ்வியமான நிச்சயமாக எங்களுடைய வளர்ச்சியும் சிங்கப்பூரை போல இருக்கும் இந்த நாட்டிலே இன்று இந்த ஒரு தமிழரோ முஸ்லீமரோ கிறிஸ்தவரோ இந்த நாட்டிலேயே ஜனாதிபதியாகவோ பிரதமராகவோ வர முடியாது அதற்கு காரணம் மதம் ஒரு பிரேக் ஒரு தடை ஆகவே இந்த தடைகளை உடைத்தறிந்து இந்த சிங்கப்பூரை போல சிங்கப்பூர்ல பல இன மக்கள் வாழ்கின்றார்கள் சீனர்கள் வாழ்கின்றார்கள் இந்தியர்கள் வாழ்கின்றார்கள் இந்தியர்கள் பல பல மாகாணத்தை சேர்ந்தவர்கள் அங்கு வாழ்கின்றார்கள் ஏனைய தமிழகம் அங்கு வாழ்கின்றார்கள் ஆனால் எல்லோரும் சமம் என்ற அடிப்படையிலே தான் இன்று இந்த சிங்கப்பூர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் மறந்து வர முடியாது ஆகவே இதையெல்லாம் உணர்ந்து கொண்ட எதிர்காலத்தினுடைய எங்களுடைய சேவைகளை செய்ய வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு இந்து கலாச்சார பேரவை இப்பொழுது பல நல்ல வேலைகளை செய்து வருகின்றது நிச்சயமாக நாங்கள் அவர்களை பாராட்டுகின்றோம் அந்த தலைவருக்கும் தலைவருடைய குழுவினருக்கும் எங்களது பாராட்டுகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஏனென்றால் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சில வேலைகளை செய்ய வேண்டும் அந்த சந்தர்ப்பம் இன்று வாடாவிட்டில் இருக்கின்றது நிச்சயமாக அவர்கள் செய்ய வேண்டும் என்று நான் அதை பார்க்கின்றேன் அதே போல ஒரு விஷயம் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கேன் இந்த பேச்சு நிறைவேற்றலாமல் பேசுகிறேன் தானமும் தர்மமும் தனச்சுதான் சொல்லுவாங்க ஆனால் அது உள்ளே ஒரு கருத்து இருக்கின்றது அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தானமும் தர்மமும் தனக்கு மிஞ்சியது அதுக்கு வச்சுக்கிட்டுதான் சேர்ந்து கொடுக்க சொல்றாங்க அப்படியா இல்லை அப்படி சொல்லல தானமும் தர்மமும் தான் நமக்கு மிஞ்சியது எல்லா காரியம் செய்தாலும் தானமும் தர்மமும் தான் நமக்கு செய்கிற காரியங்களும் மிச்சப்படும் என்பதை தான் சொல்லியிருக்கின்றார்கள் அதை மற்றவங்கெல்லாம் சொல்லிடுறாங்கன்னா தானமும் தர்மமும் மிஞ்சினா மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அப்படி இல்லை தானமும் தர்மமும் மிஞ்சி மிஞ்சி தான் நம்மளுக்கு எல்லா பலனும் கிடைக்கும் நம்ம செய்த தானமும் தர்மம் ஆகவே அந்த வகையிலே இன்றைக்கு அபிராமி இந்த அம்மையார் நம்முடைய ஆர்கனைசேஷன் எல்லாரும் சேர்ந்து இந்த தான தர்மத்தை நம்மளுக்கு கொடுக்குறாங்க அதுதான் நம்மளுக்கு கடைசியாக மிஞ்சி எல்லாருக்கும் அதுதான்
Yeah, yeah, so I'm gonna
Thank you.